Hello friends, welcome to Revathi Samayalarai recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷலா பச்சை பட்டாணி சுண்டல் வரகரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, சீக்கிரமாவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெறும் கடாயில் தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் ஓரளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்து வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அடுத்து 1 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் லைட்டாக வதக்கிக்கிங்க. ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணியாச்சு. அடுத்து சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அதை பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாயிருச்சு. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை நான் சேர்த்திக்க போகிறேன். பட்டாணி வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பு சேர்த்தி நான் வேக வச்சுட்டேன். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அந்த பட்டாணியில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நான் வந்து 1 1/2 மூடி அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து போட்டுக்கலாம். பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு இறக்குனோம்னா நம்ம சூப்பரான சுவையான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வரகரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து 200 கிராம் அளவு வரகரிசி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து 1 மணி நேரம் அளவு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சாதம் வெந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வரகரிசி வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்குங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். முந்திரி வந்து ஓரளவுக்கு வறுபட்டோடனே நம்ம அதில் காஞ்ச திராட்சை வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். திராட்சை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம் நெய்யில். பாயாசத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி தேங்காயை கட் பண்ணி நெய்யில் வறுத்து போட்டு சாப்பிட்டா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வேக வச்சுருந்தோம் இல்லையா வரகரிசி, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து 1 1/4 லிட்டர் அளவு பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 1/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் அளவு வரைக்குமே நம்ம வந்து இதில் பால் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டியில் உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற்றின பால். அதில் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடியை வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடிப்பிடிக்கும். நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை சேர்த்திக்கலாம். அப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய், அதையும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு
அடுத்து கடைசியாக நம்ம வந்து வெள்ளை பாகு வந்து நம்ம சேர்த்த போகிறோம். பாகு பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடியே நல்லா வெள்ளத்தை காய வச்சு வடிகட்டி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சூடாக பாகை வந்து நம்ம சூடான பாலில் ஊற்றும் போது பால் திரிஞ்சிரும். அதனால் ஒன்று பால் சூடாக இருக்கணும், இல்லைன்னா பாகு சூடாக இருக்கணும், ரெண்டுமே வந்து சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரகரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.